வணக்கம். பாரதியின் பாரதம் என்ற இந்த தொடரிலே நாம் சிவாஜி சைன்யத்துக்கு புரியது என்ற பாரதியினுடைய கவிதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். போன முறை எல்லோருக்கும் தெரிந்த அற்புதமான பாரதியினுடைய கவிதை அடிகள், பாரத நாடு பழம்பெரும் நாடு என்பதை பற்றி நம்ம சொன்னோம். தொடர்ந்து அதை பேசுகிறார். தொடர்ந்து பாரத நாடு, நம் பாரத நாடு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பாரதி காட்டுகிறான். அந்த அடிகளை நான் படித்து காட்டுகிறேன். பிறகு அதில் பொருளை பார்க்கலாம். பைநிற பழனம் பசியிலாதளிக்க மைநிற முகில்கள் வழங்கும் பொன் நாடு, தேவர்கள் வாழ்விடம் திரளுயர் முனிவர் ஆவலோடடையும் அரும்புகழ் நாடு, ஊனமொன்றறியா ஞான மெய்பூமி வானவர் விழையும் மாட்சியார் தேயம், பாரத நாட்டிசை பகரையான் வல்லனோ நீரதன் புதல்வர் அந்நினைவகற்றாதீர். அது வந்து ஒரு அந்த பாட்டினுடைய பல்லவி மாதிரி தொடர்ந்து வருகிறது. நீரதன் புதல்வர் அந்நினைவகற்றாதீர். அதுக்கப்புறம் அந்த பாட்டினுடைய கடைசி அடியை பார்த்துட்டு மேலே போகலாம். அதில் நான் இன்றைக்கி பார்த்த அடிகளில் பாரத நாட்டிசை பகரையான் வல்லனோ, நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கணும், பாரத நாட்டிசைனா பாரத நாட்டினுடைய புகழ், நாட்டு பாரத நாட்டு இசை, பாரத நாட்டினுடைய பெருமை அல்லது புகழ். பகர வல்லனோ, என்னால் பகர முடியுமா? பகரன்னா சொல்வதற்கு, கூறுவதற்கு முடியுமா? முடியும் வரை முயற்சி செய்கிறேன் என்கிறார் பாரதி. அப்படி சொல்லும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? சரி, மேலே போய் பார்க்கலாம். இல்லை, பைநிற பழனம் பசியிலாதளிக்க, பைநிறம் என்றால் பைந்துழாய், நாராயண பெருமானுக்கு பைந்துழாய் மாலை என்பார்கள். பைந்துழாய் என்றால், பைநிறம் என்றால் பசுமை நிறம் என்று பொருள், பைங்கூழ் பை என்று பொருளுக்கு. பைநிற பழனம், பழனம் என்றால் வயல்வெளிகள், வயல்வெளி பசுமை, அதாவது மண்களிக்கும் என்பது போல கண்களிக்கும். அபிராமி அந்த வரு மண்களிக்கும் பசுமை, கண்களிக்கும் பசுமை என்றெல்லாம் பேசுகிறாள். மண்களிக்கும் பசுமை என்றால் இந்த மண்ணுக்கே பெருமையாக இருக்கு. அந்த மண்ணுக்கு வந்து அதை பார்த்து அந்த மண்ணுக்கே ஒரு மகிழ்ச்சி வருது. அந்த பசுமையை பார்த்து அப்படிப்பட்ட அருமையான வயல்கள் பசியிலாதளிக்க, நமது நாட்டு மக்கள் பசியின்றி உணவருந்தி ஆரோக்கியமாக உடல் நலத்தோடு இருப்பதற்கு அந்த பசிய வயல்கள் ஒரு அடையாளம். இல்லைன்னா அந்த வறண்ட பூமியை எப்படி இருக்கும்? வறண்ட பூமியில் யாரும் இருக்க முடியும்? அப்போது பசுமையான வயல்கள் சொல்கிறான். மைநிற முகில்கள் வழங்கும் பொன்னாடு, மைநிற முகில்கள், முகில்கள்னால் மேகங்கள், மைநிறம்னா கருமை, அருமை, அதுதான் கவிதை. மேலே பசுமை, கீழே கருமை. பசுமை எதற்கு வண்ணம்? வயல்களுக்கு வண்ணம். கருமை எதனுடைய வண்ணம்? மேகங்களுக்கு உண்டு. வயல் நல்லா இருக்குன்னா பசுமையாக இருக்கணும், மேகம் பயனுடையதாக இருக்குன்னா கருமையாக இருக்கணும். வெளியிருத்த நீல நிற மேகங்கள் அங்கங்கே அலைஞ்சிருந்தால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கார்மேகம் என்று சொல்லுவார்கள், கருமேகம், கார்மேக வண்ணன் என்று இறைவனை கூறுவார்கள். காரணம், இன்னார் இவர் என்று பாராது. மழையை பற்றி பாடுகிறான் வள்ளுவன், வான் சிறப்பு என்று சொல்வான். ஒரு நாட்டினுடைய வளம் அந்த மழையில் இருக்கு. மாதம் மும்மாரி நம்ம வழக்கமாக வேடிக்கையாக சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்தில் ராஜா நாடகம்லாம் போடும்போது நம்ம பள்ளியில் கல்லூரியெலாம் நாடகம் போடுவார். மந்திரி, மாதம் மும்மாரி பெய்கிறதா அப்படின்னு கேட்பான் ராஜா. என்னென்ன இது கேட்குறான் ராஜா, வீட்டை வெளியில் ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா மழை பெய்கிறதா இல்லையா தெரியாது. அதல்ல, மாதம் மும்மாரி பெய்கிறதா என்று சொன்னால் த என்விரான்மெண்ட், இயற்கையினுடைய சூழலை யாரும் கெடுக்காமல் வைத்திருக்கிறான்னு. இப்போ சொல்கிறான் குளோபல் வார்மிங், வி ஆர் டாக்கிங் அபவுட் குளோபல் வார்மிங். அலாஸ்காவில் உருகக்கூடிய பனிக்கட்டிகள் ஆஸ்திரேலியாவினுடைய நீர்நிலையை கொஞ்சம் உயர்த்துகின்றன என்று பார்க்குறோம். ஆகவே ஒரு பூமி, அதனுடைய வெப்பம், அதனுடைய குளிர், அதனுடைய காற்று, அதனுடைய இயற்கை செல்வங்கள், இதெல்லாம் சரியாக இருப்பதற்கு ஒரு அடையாளம் அதுதான். இப்போ ஒரு 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 நோய் இருக்குதுன்னு சொன்னால் ஜுரம் இருக்குங்கிறான், உடம்பு சூடு இருக்குங்கிறான், இட்ஸ் அன் இண்டிகேஷன். இப்போ ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக சொன்னால் என்ன வியாதின்னு தெரியாது, அது உள்ளே போய் பார்க்கணும். அதுபோல் ஒரு நாடு நல்ல விதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நீர்நிலைகள் நல்லா இருக்கணும். எங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையும் எடுத்து கையில் ஒரு எடுத்து தண்ணியை குடிக்கணும். அதை வடி இந்த எந்த தண்ணியில் எந்த நோய் இருக்குமோ தெரியாத இருந்தால் தட் இஸ் நாட் கரெக்ட். அதை நுட்பமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் அதில், மைநிற முகில்கள் வழங்கும் பொன்னாடு, அது முதல் நாடு பொன்னாடு. அப்புறம் தேவர்கள் வாழ்விடம், தேவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் நம்ம அக்கார்டிங் டு நம்ம புராணங்கள்னால் இந்திரலோகத்தில் இருக்கான் தேவர்கள், இமைப்பிலர் தேவர் என்று ஜாலியாக இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு பெரிய வசதி, தேவலோகம்ங்கிறான், இந்திரலோகம்ங்கிறான். அவன்லாம் என்ன பண்ணுறான், இல்லை எனக்கு இந்த இடம் வேணாம்ப்பா, நான் பாரத நாட்டுக்கு வரேன்னு வந்துடுறான். அப்படின்னா இது எவ்வளோ பெருசாக இருக்கணும், எல்லாம் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னால். அது ஒன்று சொல்லலாம். இப்போ தேவர்கள் வாழ்விடம் திரள் உயர் முனிவர் ஆவலோடு அடையும் அரும் புகழ் நாடு, எல்லா முனிவர்களும் வந்து பிறந்தார்கள்,
அதாவது நான்கு யுகத்தில் ஆரம்பம் வந்து கிருத யுகம். பாரதி ஒரு இடத்துல எழுதுகிறான், புதிய ரஷ்யாங்கிற பாட்டில் கழிவுபோது கடைசியில் கிருதயுகம் எழுகமாதோ, இந்த நாட்டில் எப்படிப்பட்ட நல்ல வளர்ச்சியுடைய ஒரு யுகம் வர வேண்டும் என்று சொன்னால், பாரதி விரும்பியது என்ன என்று சொன்னால் கிருதயுகம் இங்கே வர வேண்டும். அந்த கிருதயுகத்தினுடைய சிறப்பு என்ன, நிறைய முனிவர்கள் இருந்தார்கள், ஞானியர் இருந்தார்கள். அப்போது அந்த ஞானியரெல்லாம் இந்த இடத்தை தேடி வந்தார்கள், புண்ணிய பூமி. இப்போது நைமிசாரண்யம்னு ஒரு இடம் இருக்குது, இந்த நைமிசாரண்யம் என்பது இப்போ கூட இருக்குது, இந்த நைமிசாரண்யத்தை போய் பார்க்கணும். புனித இப்போது ராமேஸ்வரம் போகிறோம், பில்கிரிமேஜ் என்ற ஆங்கிலத்தை சொல்கிறார்கள். ஏன் சார் போனோம் புனித தலங்களை, இந்த யாத்திரையெல்லாம் ஏன் போனோன்னு சொன்னால், அங்கே வந்து அக்கார்டிங் டு த தர்மசாஸ்திர அங்கே போ அந்த மாதிரி இடத்துல போனோன்னா மூணு நாள் தங்கணும் மினிமம், மூன்று ராத்திரி நாள் கூட கிடையாது, மூன்று இரவுகள் தங்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. என்ன காரணம்னா த அட்மாஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள், அங்கே போனாலே அவங்க மனசு நிம்மதியாகும், மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும். ஆகவே இதை சொல்கிறான், இந்த நாடு ஆவலோடு, முனிவர்கள் ஆவலோடு அடைகிறார்கள். மதுரையில் இருந்த ரமண மகரிஷி யார் அவரை கூப்பிட்டார் அருணாச்சலத்துக்கு, அவர் எழுதுகிறார், ரமண சொல்கிறார், என்னை யார் கூப்பிட்டா, அருணாச்சலம் அல்ல என்னை எப்படி ஈர்த்தது. அவர் சொல்கிறார், இந்த கோவனாண்டியாக இருக்கிற நிற்கக்கூடிய என்னை பார்த்து இத்தனை மக்கள் ஏன் வருகிறார்கள், அதுதான் இந்த நாட்டினுடைய ஆன்மீகம், அதுதான் ஆன்மீக பூமி. இட் கவர்ஸ் பீப்புள், இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள். விந்தையொரு காந்தமிசை வீழும் இரும்பினை போல் என்று பாரதி எழுதுகிறானே குயில் பாட்டில், அப்படி காந்தத்தை இரும்பை காந்தம் இழுப்பது போல இந்த நாடு ஆன்மீக செல்வர்களை இழுத்தது, ஞானியரை இழுத்தது, முனிவரை இழுத்தது சொல்கிறான். ஊனமொன்றறியா ஞானமே பூமி. இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக பேசணும். நான் குறிப்பாக சொல்கிறேன், இதை விட அருமையாக ஒரு ஒரு சொற்றொடரில் எழுத முடியாது யாரும். ஊனமொன்றறியா ஞான மெய் பூமி, எது உண்மையான ஞானம் என்பதை சொல்லிக் கொடுத்த பூமி இந்த பூமி. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, அகம் பிரம்மாஸ்மி, நேத்தி நேத்தி, இதெல்லாம் வந்து உபநிடத சொற்கள், உபநிடத்தில் வரக்கூடிய செய்திகள். இதெல்லாம் இந்த மெயின் ஞானம் இருக்கிறதே, எல்லாரும் வெளியே வெளியே என்று மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் போகும்போது இந்தியா தன்னைத்தானே உள்நோக்கி பார்த்து கொண்டது. சுவாமி விவேகானந்தர்கள் மிக அருமையாக சொல்வார்கள், வெஸ்ட் கேன் கிவ் எனி திங் மெட்டீரியல் பட் யூ ஹேவ் டு டாக் அபவுட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூ ஷுட் கம் ஒன்லி டு இந்தியா. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்பதற்கு பொருள் என்ன, இது ஆன்மீக பூமி, இந்த பூமியில் தான் இருக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராமரையும் கிருஷ்ணனையும் சொல்லி இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் வளர்ந்துருக்கிறதே, அதை யாரும் மாற்றவே முடியாது. ஊனமுன்றறியா ஞானம், அதாவது அதுக்கு வந்து ஊனம்னா எந்த விதமான இடர்பாடுகளும் கிடையாது, எந்தமான ஊனம்னா குறைவுன்னு அர்த்தம், ஒரு கை ஊனம் என்று சொன்னால் அந்த கை குறைந்து இருக்கிறது, அது மாதிரி ஊனமுன்றறியா அப்படின்னா என்ன அர்த்தம், பூர்ணஸ்ய பூர்ணமிதம் என்று சொல்வார்கள். பூர்ணத்தில் ஏது அபூர்ணம், இங்கே இருக்கக்கூடிய மெய் இருக்கிறதே அதெல்லாம் பூரணமான விஷயம், முழுமையான விஷயம். வானவர் விழையும் மாட்சியார் தேயம், ஒரு இடத்துல தேயம்ங்கிறான், தேயம்ங்கிறது தேசம், தேசம் என்று சொல்வதை தேயம். இது வந்து இலக்கணப்படி பார்த்தா தற்பவம் என்று பெயர். இப்போ என்ன வடமொழி வேணுமா வேண்டாமான்னு காரணம், அதெல்லாம் எல்லா பாஷையும் எல்லாத்துலேயும் வரும், இது வந்து தொல்காப்பிய இலக்கணத்திலே இருக்குது. தேசம் என்பதை தேயம் என்று எழுதலாம், தசரதன் என்பதை தயரதன் என்று எழுதுகிறான் கம்பன், அந்த இதை அதை பயன்படுத்துகிறான் பாரதி. இதெல்லாம் நுணுக்கமாக இருக்கக்கூடிய பார்வை, இது மாதிரி நிறைய இலக்கண பார்வை, இலக்கிய பார்வை, நயப்பார்வை, இந்த பார்வையெல்லாம் விட்டு நான் சொல்லக்கூடிய முக்கிய பார்வை தேச பார்வை. இந்த பாடெல்லாம் கருத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது, தேசப்பற்று. பாரத நாட்டிசை பகரையான் வல்லனோ, முதலே சொன்னேன் இந்த நாட்டுடைய பெருமை என்னாலே சொல்ல போகுமா, பத்து நிமிஷத்தில் சொல்ல முடியுமா, பத்து நாளில் சொல்ல முடியுமா, பத்து மணி நேரத்தில் சொல்ல முடியுமா, முடியாது, முடியவே முடியாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட நாட்டில் நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர், இது நான் பாரதி மூலமாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த பாரத நாட்டு புதல்வர்கள் நீங்கள், அந்த நினைவை நீங்கள் மாற்றக்கூடாது. எனவே தொடர்ந்து கேட்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.